நருட்டோ பருட்டோ சீரீஸ்லேருந்து இந்த காட்ஸை பற்றி தொடர்ந்து பேசிட்டு வராங்க. ஒட்டுசுக்கி காடாக எடுத்துக்கிட்டால் அதை பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியுது. ஆனால் ஒட்டுசுக்கியா இல்லையான்னு கூட தெளிவாக சொல்ல முடியாத இன்னமும் நிறைய மிஸ்டீரியஸான காட்லாம் இந்த சீரீஸில் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படி ரொம்பவே மிஸ்டீரியஸாக இருக்கிற ஹீடனுடைய காடான ஜாஷினை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹீடானின் ஆரம்ப காலம். நருட்டோ ஒரிஜினல் மாங்கா நருட்டோ டேட்டா புக் 3, சாஸ்கே ஷிண்டன் த புக் ஆஃப் சன்ரைஸ், அகாட்சுக்கி ஹிடன் ஹீவில் ஃப்ளவர்ஸ் அண்ட் த ஃபுல் ப்ளூம், இந்த புக்ஸ் எல்லாம் சோர்ஸாக வச்சு தான் இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். வேலி ஆஃப் ஹெல்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல நிறைய பலிகள் கொடுக்கப்படுது. இதனால் இந்த இடத்துக்கு யாருமே போக மாட்டாங்க. ஆனால் பெரும்பாலானவங்க இதை ஒரு கட்டுக்கதைன்னு சொன்னாங்க. ஆனால் யுககக்யூரவை சேர்ந்த ஹீடன் மட்டும் இந்த இடத்துக்கு போவாராம். அங்கே இருக்கிற பொணத்தையெல்லாம் பார்ப்பாராம். அது எல்லாமே எலும்பா இல்லாமல் ரத்தமும் சதையுமா இருக்குமா. இதையெல்லாம் பார்த்ததுனாலேயே ஹீடானுக்கு யார் வலிமையாக இருக்காங்களோ அவங்க தான் வாழ தகுதியான ஆள், வீக்கான ஆள் எல்லாமே சாகிறது தப்பில்லைன்னு தோண ஆரம்பிச்சிருச்சான். ஒரு நாள் அங்கே இருக்கிற பொணத்தை யுகாக்குரே ஷினோபி பார்க்குறாரு. கூடவே ஹீடான் அங்கே இருந்ததையும் பார்க்குறாரு. அந்த வலிகளுக்கு காரணம் ஹீடான் தான் அந்த ஊர் லீடர்கிட்ட சொல்கிறாரு. சொந்த வில்லேஜ் மக்களாலேயே ஹீடன் கொலை செய்ய தேடப்படுறாரு. இங்கே இருந்து தான் ஹீடன் கொலைகள் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அதுக்கு அவர் அடிக்டும் ஆகிறாரு, ஜாஷினும் ஹீடானும். இதுக்கப்புறம் தான் ஹீடன் எங்கேயோ ஜாஷினை மீட் பண்ணுறாரு. இதை பற்றி தெளிவாக நமக்கு சொல்லப்படலை. ஆனால் ஜாஷின் அவருடைய பவரை யூஸ் பண்ண சாக்ரிஃபைஸ் கேட்குறாரு. அதாவது நம்ம எந்த அளவுக்கு டிஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஜாஷின் பவரை கொடுப்பாராம். இது ஹீடனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதை சாக்கா வச்சே எக்கச்சக்க கொலைகளை பண்ணி கிட்டத்தட்ட இம்மார்டல் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் அகாட்சுக்கிலையும் சேர்ந்துடுறாரு. உண்மையில் இந்த ஜாஷின் யார்? ஒரு மனுஷனுக்கு இம்மார்டலிட்டி கொடுக்குற அளவுக்கு இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிற ஜாஷின் ஒட்டுசுக்கியா இல்லை வேற ஏதாவதா? இந்த கேள்விக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த பதிலும் கிடைக்கல. ஆனால் ஒருவேளை இவர் ஒட்டுசுக்கியா இருந்தால் அட்லீஸ்ட் ஷீபாய் லெவலுக்கு இருக்கலான்னு சொல்லப்படுது. பருட்டோ சீரீஸ்லேயே இந்த ஜாஷினை பற்றி ஒரு ஆர்க் இருந்திருக்கும். ஆனால் நமக்கு ஜாஷினை பற்றி எதையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒருவேளை பருட்டோவில் ஃபைனல் ஆர்க்கில் கூட இந்த ஜாஷினை காட்டலாம். இல்லைனா ஷீபாயே கூட ஜாஷினாக இருக்கலாம். இப்போ வர ஜாஷினுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் கிஷிமோட்டோ கிட்ட அஃபிஷியலாக லைசன்ஸ் வாங்கி அவருடைய கைடன்ஸோட ஆக்ஷன் ஃபிகர்ஸ் விற்கிற கம்பெனி தான் சர்ச் ஸ்டுடியோஸ். என்னடா சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறான்னு பார்க்காதீங்க. இந்த சர்ச் ஸ்டுடியோஸ் ஹீடனுடைய ஆக்ஷன் ஃபிகரை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் ஹீடன் பின்னாடி இருக்காரு, இவர் தான் ஜாஷினா. இதுதான் அவருடைய ட்ரூ அப்பியரன்ஸாம். நம்ம பார்த்த பெரும்பாலான ஜாஷின் இமேஜ் எல்லாமே ஃபேன் ஆர்ட் தான். கிஷிமோட்டோ கைடன்ஸோடு ரிலீஸ் செய்யப்பட்ட ஒரே இமேஜ் இது மட்டும்தான். இந்த இமேஜை பார்க்குறப்போ லைட்டாக, ரொம்ப இல்லை லைட்டாக, பருட்டோ மூவியில் வந்த மோமோஷிக்கு மாதிரி இல்லை? உங்களுக்கு என்ன தோணுது, ஜாஷின் உண்மையாகவே யாராக இருப்பா? உங்களுடைய தேரிஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை வச்சு ஒரு வீடியோவில் பேசுவோம்.